யோவான் 1:35-42 வாசிக்கலாம். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்கள் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தம்மை பின்தொடர்ந்து வந்த அந்த சீஷர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நாம் எதை நோக்கி நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நமக்குள்ளே சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு விரக்தியான கேள்விகள் வருகிறது. ஏனென்று சொன்னால், நாம் இயேசுவை விட்டுவிட்டு நாம் மற்ற காரியங்களை நாம் தேடும் பொழுது நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள் வர ஆரம்பிக்கிறது, பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. நாம் என்னதான் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் சாதித்தாலும் நம் ஒரு வெறுமையை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், இந்த சீஷர்கள் யார் என்று கேட்டால், இவர்கள் யோவானுடைய சீஷர்களாக இருக்கிறார்கள். இந்த யோவான் நாம் பார்க்கிறோம், இயேசுவை சரியான விதமாய் அவன் அடையாளம் காண்பிக்கிறான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் அங்கு அடையாளம் காட்டும் பொழுது பாருங்கள், அவர்கள் அங்கே இயேசுவை அதை கேட்ட உடனே அங்கே இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அங்கே அவரை தேடி அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் 41வது வசனத்தில் கூட நாம் வாசித்தால் தெரியும். அந்த சீஷர்கள் 2 பேரில் ஒருவன் பேதுருவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா, அவன் ஓடிப்போய் சொல்லுகிறான், நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி. அப்படியே அவன் சொல்லுகிறதை நாம் பார்த்தால் தெரிகிறது, அப்படியே நெடுங்காலம் ஒரு காரியத்தை குறித்து நாம் தேடிக்கொண்டே இருந்து இன்றைக்கு நாம் அதை பெற்றுக்கொண்டால் நாம் எவ்வளவு சந்தோஷத்தோடு நாம் அதை மற்றவர்களிடத்திலும் ஓடி நாம் சென்று அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். எனக்கு கிடைத்து விட்டது, நான் பெற்றுவிட்டேன், எனக்கு இவ்வளோ நாள் கழித்து இந்த வேலை கிடைத்து விட்டது, திருமணம் நடந்து விட்டது, எனக்கு இந்த சரியாகிவிட்டது, நான் இந்த பொருளை நான் இழந்திருந்தேன், இது எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி நாம் எவ்வளவு சந்தோஷமாக நாம் அதை கொண்டாடுவோம் அல்லவா. அதே போல் இவன் சொல்லுகிறது, இது தெரிகிறது பாருங்கள், நான் கண்டோம், நான் கண்டேன், வா நான் உன்னையும் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் பேதுருவையும் அழைத்து கொண்டு வந்து அங்கு இயேசுவோடு அவன் இணைக்கிறான் பாருங்கள். எப்படி நாம் நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இணைக்கப்படும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி, ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இங்கே அப்படிதான் இவர்கள் நெடுங்காலமாக அங்கு காத்திருந்திருக்கிறார்கள், இப்பொழுது அங்கு ஜீவனை பார்க்கிறார்கள். இவர்தான் ஜீவன் என்று சொல்லி, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தேவன் நமக்காக அனுப்பின ஆட்டுக்குட்டி இவர்தான். அவரை அவர்கள் அங்கு அவன் பார்த்து விட்டான், அந்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவருக்கு பின்னாக அவன் செல்கிறான் பாருங்கள். என்றால் ஜீவன் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக ஜனங்கள் தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஜீவனை தேடி, சமாதானத்தை தேடி, அன்பை தேடி, ஆஸ்தியை ஆசீர்வாதத்தை தேடி ஓடி 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 ஜனங்கள் இங்கு சென்றால் நமக்கு ஆகிவிடுமா? கனத்தை தேடி, பெயர் புகழை தேடி அதற்கு பின்னாக ஜனங்கள் ஓடி 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 அங்கே என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே இழைப்பு வர ஆரம்பிக்கிறது, அப்படியே ஒரு சோறு வந்து விடுகிறது. அதெல்லாம் என்னவாய் முடிகிறது? மரணத்திலே கொண்டு போய் முடிகிறது. மரணம், தோல்வி, புறக்கணிப்பு, இதுதான் உலகத்திலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடி ஓடுகிற இந்த காரியங்கள் எல்லாம் இதைத்தான், வெறுமையும் புறக்கணிப்பையும் தோல்வியையும் சோர்வையும் வியாதியையும் தான் கொண்டு வரும். ஆனால் பாருங்கள், நாம் அவரை தேடி அவரை நாம் பின்பற்றும் பொழுது அங்கே நமக்கு என்ன நடக்கிறது என்றால், ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நாம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், அதுவும் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவன், அந்த ஜீவன் முடிவடையாத என்றென்றைக்கும் நிற்கிற நித்திய ஜீவன். அது மட்டுமல்ல, இயேசுதான்
வழியாக இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றும் பொழுது நாம் என்ன அடைகிறோம்? நம் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அவர்தான் நமக்கு அப்பமாக, ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளும் பொழுது, அவரை நாம் புசிக்கும் பொழுது நாம் என்னவாகிறோம்? நம் நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். நாம் அவரோடு கூட நாம் வாழ்ந்து மகிழ்ந்திருப்போம், என்றென்றைக்கும் இருப்போம். எனவே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஜீவன் அவர்தான். எனவே இந்த சீஷர்கள் அங்கு கண்டுகொள்கிறார்கள். அவர்கள் அந்த ஜீவனை தேடி அந்த தேடலில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்கு ஜீவனை, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். மெய்யான ஒளி, மெய்யான ஒளியாக இயேசு இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது ஒளி என்று சொல்லி நமக்கு தெரிகிற இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்கள், அது நம்மை ஏமாற்றிவிடும். ஒளி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் பணம், படிப்பு, புகழ் எல்லாம் பாருங்கள், அது ஒரு ஒளியை போல இருக்குது. உலகத்தில் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நமக்கு நல்ல ஒரு படித்து பெயர் புகழ் சாதனை இதெல்லாம் வரும்பொழுது பாருங்கள், நமக்கு மிகவும் அது ஒரு கனத்தை கொண்டு வருகிறது. ஜனங்கள் நம்மை புகழ்வார்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா மனிதர்களுக்குமே இது மிகவும் பிடித்த ஒரு காரியம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் உங்களை உடைத்து விடும். நீங்கள் உங்களுடைய மனதை அதோடு கொண்டு, நீங்கள் உங்களுடைய தேடல், உங்களுடைய விருப்பம் அதுவாக இருக்கும் பொழுது அங்கே என்னவாகிறது என்று சொன்னால், நீங்கள் உடைக்கப்படுவீர்கள், ஏமாற்றம் அடைவீர்கள். ஆனால் உங்களுடைய மனதை, உங்களுடைய தேடலை, உங்களுடைய விருப்பம் இயேசுவாக மாறினால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே இந்த நாளிலே நாம் எப்படி இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நித்திய பங்கை, நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக நாம் மரணம் ஜீவனம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பின்னால் உலகத்தின் காரியங்கள் நாம் செல்ல முடியும், அதுவும் நமக்கு, அதே நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது. ஆனால் இங்கே நித்திய மகிமையும் நித்திய ஜீவனையும் தருகிற இயேசுவை நாம் பின்பற்ற முடியும். இந்த ரெண்டும் நம்ம கண் முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரையே பின்பற்றி, நாம் அவரையே தேடி, நாம் முதலாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி நாம் மத்தேயு 6:33 நாம் வசனத்தை வாசிக்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமிக்குரிய இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முதல் கொடுக்கப்படும். ஆனால் நாமோ எப்படி கொலோசியர் 3:1 நாம் பார்க்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி. நாம் மேலானவைகளை நாட வேண்டும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய இயேசுவை அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அந்த பிதாவினுடைய அந்த வலது பரிசத்தில் உள்ள அந்த இயேசுவையே நாம் தேடும் பொழுது, அவரையே நாம் தேடும் பொழுது, மேலானவைகளை நமக்கு தேடும் பொழுது பாருங்கள், நம் நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், நித்திய கனமகிமை நாம் அடைகிறோம். எனவே இந்த நாளிலே இந்த உலகத்திலே நாம் எண்ணத்தை உண்போம், இந்த சரீரத்துக்காக இந்த உடைக்காக நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து கொண்டு நீங்கள் சோர்ந்து போய் கொண்டு இருக்காதீர்கள், தோல்வியோடு நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாம் அவரோடு கூட இணைந்து நாம் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் அவரை பின்பற்றி அவரோடு கூட நாம் வரும்பொழுது அதனால் வருகிற அந்த பாடுகள் உபத்திரவங்கள் கூட நமக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. இந்த உலகத்திலே நமக்கு தெரிகிற இந்த ஒளியெல்லாம் ஒளி போன்ற சில காரியங்கள் தெரிகிறது, பணம், படிப்பு, சாதனைகள் அதெல்லாம் அணைந்து விடும் பாருங்கள். ஆனால் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியே இயேசு கிறிஸ்து தான். அவர்தான் மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு வீரர்கள் இருக்கிறார்கள், விளையாட்டு வீரர்கள், நல்ல தேசத்திற்காக விளையாடி அவர்கள் அங்கு பேரும் புகழையும் தேசத்திற்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அவர்களை அப்படிதான் ஜனங்கள் பாராட்டுவார்கள், புகழ்வார்கள், மீடியாக்களில் போட்டு எல்லாம் அவர்களுடைய பேர் புகழ் என்று சொல்லி வரும். ஆனால் அதே மனிதன் கொஞ்சம் தோல்வி அடைந்து விட்டான், இன்னொருவன் அந்த விளையாட்டில் ஜெயித்து விட்டான்னு சொல்ல எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேல் போய்விடும். இவன் இந்த மனிதன் எவ்வளவோ நாட்டிற்காக விளையாண்டிருப்பான், ஜெயித்திருப்பான், சாதனை செய்திருப்பான், ஆனால் இவன் எல்லாம் மறந்து விடுவார்கள். பிறகு இன்னொருவன் வருவான், அவனை உயர்த்துவார்கள். இதுதான் உலகம். இது உலகத்தின் மகிமை, இதுதான் உலகத்தின் கனம், இதுதான். அதே போல தேசத்திற்காக இராணுவ வீரர்கள் எவ்வளவு ஒரு தியாகத்தோடு நின்று தேசத்திற்காக உழைக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுடைய பதவி காலம் முடிந்ததும், அங்கு அவர்களுக்கு ஒரு ஓய்வு கிடைத்ததும் பாருங்கள், அவர்களை யாருமே என்ன பார்க்க மாட்டார்கள், மறந்து விடுகிறார்கள். எல்லாம் மறக்கப்பட்டு போகும். இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே மறக்கப்பட்டு போகும். அந்த இராணுவ வீரர்கள் பிறகு கொஞ்ச நாளில் அவர்களுக்கு பேர், ஒரு அதிகாரிகள், நல்ல அதிகாரிகளாக இருந்திருப்பார்கள், நல்ல ஒரு பதவியில் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் தான் அவர்களுக்கு அந்த இடத்துல மதிப்பு, புகழ் எல்லாமே. அது போன உடனே பாருங்கள், வேறு ஒருவர் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். ஜனங்களுடைய எல்லா கண்களும் அவரை தான் பார்க்கும், அவரை தான் உயர்த்தும்.
இவரை மறந்து விடுவார்கள். என்னதான் அவர் அந்த கம்பெனிக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், அந்த தேசத்துக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், அவருடைய சாதனைகள் எல்லாம் மறந்துவிடும். இதுதான் உலகத்தினுடைய இந்த வெளிச்சங்கள். இந்த வெளிச்சங்கள் இவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அது ஒரு நாளும் யாரும் அதை அணைக்கவே முடியாது. அந்த ஒளியோடு நாம் இணைந்து கொள்ளும் பொழுது நாம் என்னவாகிறோம் என்று சொன்னால், நம் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைகிறோம். நாம் அவருக்குள்ளாக நாம் பிரகாசம் அடைய ஆரம்பிக்கிறோம். அவருக்குள்ளாக அந்த கனத்தை நாம் அடைய ஆரம்பிக்கிறோம். நம் ஒரு நாளும் நமக்கு தோல்வி போல இந்த காரியங்கள் தெரியலாம், ஆனால் நமக்கு தோல்வி இல்லை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே ரூத்தோடைய வரலாறு நமக்கு தெரியும். ரூத் நகோமியுடைய மருமகளாக இருக்கிறாள். அந்த இரண்டு மருமகள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவள் சொன்ன உடனே, நீங்கள் போய்விடுங்கள், நான் புருஷனை இழந்து விட்டேன், பிள்ளைகளை இழந்து விட்டேன், நீங்களும் வெறுமையாக இருக்கிறீர்களே, என்னை பின்பற்றினால் இனி உங்களுக்கு லாபம் என்ன, நான் எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி உங்களுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், என்னை நான் தனிமையாகிவிட்டேன், நான் வெறுமையாகிவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை கசப்பாகிவிட்டது, நான் என்னுடைய சொந்த ஜனத்துக்கு நான் திரும்பி போகிறேன் என்று சொல்லி அவர்களை அவள் அனுப்புகிறாள். ஆனால் ரூத் என்ன சொல்கிறாள் அங்கு, அந்த ஓர் பாலும் அவள் சென்று விட்டாள். ஆனால் பாருங்கள், ரூத் அங்கு நகோமி இடத்திலே சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். ரூத் 1:16 நாம் வாசித்தால் தெரியும். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிறகு இரண்டு பேரும் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது? ரூத்தின் வாழ்க்கை மாறுகிறது. ரூத்தின் சரித்திரம் என்று சொல்லி இதில் நாம் பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையை பாருங்கள். மோவாபிய ஸ்திரீ. மோவாபியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் ஒரு சபிக்கப்பட்ட, ஒரு சாபம் நிறைந்த, ஒரு அருவறுப்பான ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள். அந்த மோவாபிய ஸ்திரீ அவள் நகோமியை பின்பற்றி வருகிற பொழுது அவளுடைய வாழ்க்கையை பாருங்கள், எப்படி ஒரு சரித்திரம் படைக்கிறவளாய் அங்கு மாறுகிறாள். இயேசுவினுடைய அந்த வம்ச வரலாறிலே ரூத்தும் அங்கு இடம் பிடிக்கிறதே நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவரோடு கூட நாமும் இணையும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை புதிதாக தேவன் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை அது ஒரு நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். ஏனென்றால் இந்த உலகம் அழிந்துவிடும். இந்த உலகம், இப்பொழுது நாம் காண்கின்ற இந்த உலகம், மனிதர்கள் எல்லாருமே மாறிவிடுவார்கள், அழிந்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது சில காரியங்கள் நமக்கு ஒரு நம் சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வெளிப்பாடு இப்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரும் முன்பதாகவும் அது ஒரு கனவினம் போல தெரியலாம். என்ன இவர்கள் இப்படி ஒரு குருட்டாட்டமாய் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அந்த நேரத்தில் ரூத் அங்கே நகோமியை பின்பற்றும் பொழுது எல்லாரும் அப்படி தான் சொல்லியிருப்பார்கள். ஏன் இவள் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறாள், இவள் இப்படி இந்த வழியை தெரிந்தெடுத்தால் இவ்வளவு நல்லா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு மகனை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், நல்லா குழந்தை குட்டிகளோடு அவள் வேறு விதமாய் வாழ்ந்திருப்பாள் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், இங்கு வருகிறாள். அங்கு போவாசை அவள் திருமணம் செய்கிறாள். அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக அங்கு தேவன் வேறு லெவலுக்கு அவளை கொண்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய தேவன் அவர் உயர்த்துகிறவர், அவர் புதிதாக்குகிறவர், அவர் கனப்படுத்துகிறவர். நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லி நம்மை கனப்படுத்துகிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பை தள்ளுவதில்லை. எனக்கு ஊழியம் செய்கிறவர்களை என் பிதா கனம் பண்ணுவார் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது இந்த கனம் அழிந்து போய்விடும், இந்த உலகத்தின் கனம். ஆனால் தேவன் கொடுக்கிற கனம் அது ஒரு நாளும் அழியாது. அவருடைய வார்த்தையை பாருங்கள், அதை நாம் பின்பற்றும் பொழுது எல்லாமே அழிந்துவிடும். இந்த உலகத்திலே இப்பொழுது சில அற்புத அடையாளங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம், அதெல்லாம் எல்லாமே மறைந்து விடுகிறது. ஆனால் அவருடைய வார்த்தையை பாருங்கள், அது நித்தியமாக இருக்கும், அது அழியாது. அதே போல அவருடைய ராஜ்யம் அது நித்தியமானது, அது அழியாது. இயேசு கிறிஸ்தவர் நித்தியமானவர், அவர் அழியாதவர். அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், நித்திய ராஜாவாக இருக்கிறார், நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி பேதுருவை அவன் கூட்டிக் கொண்டு வருகிறான். பேதுருவனுடைய வாழ்க்கை அங்கு மாறுகிறது பாருங்கள். இயேசு அங்கு சொல்கிறார், நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன் அல்லவா, இனி உன்னுடைய பேர் பேதுரு, கேபா என்று சொல்லி அங்கு அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு என்று சொல்லி அங்கு திடம், அங்கு ஒரு பாறை என்று சொல்லி அவர் அங்கு அவனை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு நெறிந்த நாணலை போல இருந்த அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு பாறையாகி அவன் மாறுகிறான் இயேசுவோடு. ஏனென்றால் இயேசு நித்திய கண்மலையாக இருக்கிறார். அந்த நித்திய கண்மலையோடு அவன் இணையும் பொழுது அவனும் அங்கு என்னவாகிறான், பாறையைப் போல் அவன் உறுதியுள்ளவனாய் மாறுகிறான். எப்படி அந்த நகோமியையோடு கூட அவள் வந்து இணைந்தாள் ரூத், அவளுடைய வாழ்க்கை சரித்திரமாக மாறியது. இன்றைக்கு நாம் இயேசுவோடு கூட இணையும் பொழுது
நம்மை தேவன் கனம் பண்ணுவார். ஆனால் நாம் இந்த உலகத்தின் காரியங்களோடு, இந்த உலகத்தில் சாதனைகளோடு, இந்த உலகத்தின் ஐக்கியங்களோடு நாம் இணையும் பொழுது அது நமக்கு என்னவாகிறது, நம்முடைய உள்ளத்தை அது உடைக்கிறது, நம்மை அது முழுவதுமாய் அது உடைத்து விடுகிறது பாருங்கள். ஆனால் எப்பொழுதுமே நாம் அவரையே பற்றி கொள்ளும் பொழுது நாம் என்னவாகிறோம், நம் இருளில் நடப்பதில்லை. இந்த உலகத்திலே அநேக வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது, பணம், பேர், புகழ், பெருமை, விபச்சாரம், அசுத்தம், இப்படிப்பட்ட ஒரு அநேக வலைகளை பிசாசு விரித்து வைத்திருக்கிறார். இதிலிருந்தெல்லாம் நாம் தப்ப வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், நாம் அவரையே பின்பற்ற வேண்டும். அவரையே பின்பற்றி நாம் அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது பாருங்கள், நாம் சில நம்முடைய கால்கள் இந்த கண்ணிகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி நம்முடைய தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த இயேசுவையே நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கிறோம் யோவான் அவர் சரியான விதமாக அங்கே இயேசுவை அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுதான் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ஊழியம் கொள்ளும்படி, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகமும் ஜீவனும் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், நம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். எப்படி அங்கு பேதுருவின் இடத்திலே இயேசு கேட்கிறார், எல்லாரும் அங்கு சிஷ்யர்கள் எல்லாரும் அங்கு அவர்கள் பின்பற்றினவர்கள் விட்டு போகிறார்கள். அப்பொழுது இயேசுவிடம், இயேசு அங்கு பேதுருவிடம் கேட்கும் பொழுது, நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கு பேதுரு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், யாரிடத்தில் போவோம், வாழ்வு தரும் ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு, நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொல்லி அவன் அவரை பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். அவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் உண்டு, நித்திய மகிமை அவரிடத்தில் உண்டு. காணப்படுகிறவைகள் அவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகளாயிருக்கிறது. நாம் அவரை விசுவாசித்து, நாம் அவரையே பார்த்து நம்முடைய ஓட்டத்திலே ஓட வேண்டும். நம் விசுவாசத்தை விசுவாச ஓட்டத்திலே நம்ம அவரை தான் பார்த்து ஓட வேண்டும். மனிதர்களையோ புகழ்கிறவர்களையோ யாரையும் நாம் பார்த்தோம் என்றால் நாம் நிச்சயமாக நாம் விழுந்து விடுவோம். நாம் அவரை பார்த்து நாம் ஓடும் பொழுது பாருங்கள், நாம் பாதுகாப்பாக சென்று நம் கனத்தை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நாம் பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பாருங்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அவரோடு கூட இணைக்க வேண்டும், இயேசுவோடு கூட இணைக்க வேண்டும். எப்படி இங்கு அந்திரே அவன் தன்னுடைய சகோதரனை இயேசுவினிடம் அவன் கூட்டிக் கொண்டு வருகிறான், நாம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இயேசுவை காண்பிக்க வேண்டும், ஜனங்களுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். இயேசுதான், அவர்தான் மெய்யான வழி. நாம் அவரை பின்பற்றி வரும்பொழுது, அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நாம் வரும்பொழுது பாருங்கள், பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் அதெல்லாம் பவுல் சொல்கிறார் அல்லவா, பவுல் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு பணம் படைத்தவர், படிப்பு ஞானம் கல்வி எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்திலே பிறந்தவராக உயர் குடும்பத்தில் உயர் கல்வியை கற்றவராக இருக்கிறார். ஆனால் அவர் அதையெல்லாம் பிடித்துக்கொண்டில்லை. அவருக்கு தெரிந்துவிட்டது அந்த வழியை அவர் அறிந்து கொண்டார். நித்தியத்தை அவர் அறிந்து கொண்ட உடனே இயேசுதான் அங்கு நித்திய ஜீவனை தருகிறவர், நித்தியமான ராஜா இவர்தான், இவர் அன்றி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவரை அறிந்து கொண்ட உடனே அவருடைய அந்த வெளிப்பாட்டை அவர் பெற்ற உடனே பாருங்கள், இதெல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசுவின் பின்னாக அவர் வருகிறார். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த உலகத்திற்கு மறித்தவராய் அவர் கிறிஸ்துவுடனே கூட அங்கே அவர் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலிலே அவருடைய மரணத்தில் இணைந்து இப்பொழுது அங்கே அவருக்கு வருகிற அந்த பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே நம் வசனத்தை வாசித்தால் தெரியும், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமேன். காணப்படாதவைகள் இப்பொழுது நமக்கு தெரியவில்லை, ஆண்டவருக்காகப்படுகிற பிரயாசங்கள் அவமானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நித்திய கனமையுமே உண்டாக்கும். எனவே நாம் சோர்ந்து போகாமல் நாம் அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய நீதியை அவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கு நாம் முக்கியத்துவம், முதலாவது யாரை நாம் வைத்திருக்கிறோம், மனிதர்களையா பிள்ளைகளையா
நாம் எதை தேடுகிறோம்? நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் வாழ்கிறீர்கள்? நீங்கள் செய்கிற கிரியைகளினால் உங்களுக்கு லாபம் என்ன? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, அது தேவனை பிரியப்படுத்துகிற காரியமா? நாம் அவரை விசுவாசிக்கிறது, அவர் அனுப்பினவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு அதை விசுவாசியாமல் காண்கிற இந்த காரியங்களை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயித்து கொண்டிருக்கிறோமா? இது தேவனை பிரியப்படுத்தாது. எனவே இந்த நாளிலே நாம் யாரை முதலாவது வைத்திருக்கிறோம்? பணமா? ஆண்டவரா? உறவா? ஆண்டவரா? நாம் இதை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவே என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரை தான் முதலாவது அவரை வைக்க வேண்டும். முதலாவது நீங்கள் அவரை வைத்து பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவுள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருளை. நாம் இன்றைக்கு சமாதானத்தை நாம் சமாதானம் வேண்டுமா? நாம் அவரையே நாம் பின்தொடரும் பொழுது நமக்கு என்னவாகும்? நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். நம்மை சமாதானம் தொடர்ந்து வரும். ஏனென்று சொன்னால் அவர் சமாதான காரணராக இருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே நாம் சமாதானத்திற்காக நாம் இங்கும் அங்கும் இயேசுவை நாம் விட்டுவிட்டு நாம் அவரை விட்டுவிட்டு நாமே சென்று நாம் இது அதுவும் இதுவும் செய்தால் அங்கே என்ன நடக்கும்? அங்கே சமாதானம் இன்னும் அங்கு குழப்பமாக மாறிவிடுகிறது. சமாதானம் இழந்து விடுகிறோம். ஆனால் இயேசுவை நீங்கள் முதலாவது வைத்து பாருங்கள். உங்களுடைய உறவுகளுக்குள்ளே சமாதானம், உங்களுடைய ஊழியத்திலே சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம். அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அவர் ஜீவனாக இருக்கிறார். ஆண்டவர் அனுப்பின தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஜீவனை தருகிறவர் அவரே. நாம் அவரையே பின்பற்ற வேண்டும். நாம் ஜனங்களுக்கு அவரையே காண்பிக்க வேண்டும். நாமும் முதலாவது இடம் அவருக்கு தான் வைக்க வேண்டும். நாம் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு அங்கு கனம் உண்டாகிறது, சமாதானம், செழிப்பும், சந்தோஷம் உண்டாகிறது. இந்த உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே நமக்கு நித்திய கனமையுமே கொண்டு வருகிறது. எனவே இந்த நாளிலே நாம் சோர்ந்து போகாமல் நாம் அவரை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறவர்களாய், அவரையே பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எப்படி அந்த ரூத் அவள் அங்கு போகும் பொழுது நகமியை பின்பற்றும் பொழுது பாடுகள் அங்கு வந்தது, அவளும் அங்கு எல்லாரும் அவளை ஒரு சொல்லியிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், அவள் உறுதியாயிருந்தாள். நம் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நம்மை தேவன் பலப்படுத்துகிறார், பரிபூரணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து தான் பரிபூரணத்தை தருகிறவர். கிருபை நிறைந்தவராய், சத்தியம் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு எல்லாம். நாம் அவரையே பற்றி கொண்டு அவரையே குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மையே பின்பற்றி உம்மோடு கூட இணைந்து நாங்கள் இன்னும் அநேகரை உமக்குள்ளே நாங்கள் உருவாக்க, சீஷர்களை உருவாக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கே நாங்கள் முதலிடம். ஆண்டவரே வேறு எந்த காரியங்களுக்கோ, மனிதர்களுக்கோ, பிள்ளைகளுக்கோ, பெற்றோர்களுக்கோ, உறவுகளுக்கோ, வேலைக்கோ, புகழுக்கோ, சாதனைக்கோ நாங்கள் கொடுக்கும் பொழுது பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே அது எங்களுக்கு ஒரு உடைக்கப்படுகிறோம் அப்பா. ஆனால் இயேசுவை நாங்கள் முதலாவது வைக்கும் பொழுது எங்களை நீர் உருவாக்குகிறீங்கப்பா, எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறீங்கப்பா, எங்களை நீங்கள் பிரகாசிக்க செய்கிறீங்க ஆண்டவரே, திடமாக எங்களை மாற்றுகிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு துணையாக நீங்கள் இருக்கிறீங்க, எங்களை நீங்கள் கனப்பண்ணுகிறீங்கப்பா. நாங்கள் உமக்குள்ளாய் நிலைத்திருந்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடந்து நாங்கள் உமக்கு கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஜீவன் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பாய்ந்து செல்லட்டோப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிற இந்த ரெண்டு காரியத்தில் நாங்கள் மேலானவைகளை நாங்கள் தேடணும்ப்பா. அந்த பூமிக்குரியவைகளே அல்ல, இந்த உலகத்தை அல்லப்பா, பரலோகத்தை நாங்கள் தேடணும் ஆண்டவரே. காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளே ஆண்டவரே நாங்கள் தேடி நித்திய கனமையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.